மத்திய மாநில அரசுகளுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டி மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்று இன்று 2ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கிறது. விடுதலைக்கு முன் குறுநில மன்னர்களால் சிதறுண்டு இருந்த இந்தியாவை நாடு சுதந்திரம் அடைந்த பின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒருங்கிணைத்து ஒரே நாடாக உருவாக்கினார். அதேபோன்று நாட்டில் பல வரிகளால் மக்கள் பாதிக்கப்படுவதை கண்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த வரிகளை ஒருங்கிணைத்து GST என்ற ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே பொருளாதார சீர்திருத்தம் என்ற புரட்சியை உருவாக்கி மக்கள் ஆதரவை பெற்றார். எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் அதற்கு அடித்தளமிட்டவர்களை மறந்துவிட முடியாது. அந்த வகையில் GST வரி வரைவை தயாரிக்க செயற்குழு மற்றும் தொழில்நுட்ப குழுவை உருவாக்கியவர் அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நட்ட அடிக்கல்லுக்கு இன்று முழு உருவம் கொடுத்து இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி சென்ற ஆண்டு July 1 இதனை செயல்படுத்தினார். எப்படி நாடு சுதந்திரம் அடைவதற்கு அண்ணல் காந்தியடிகளோ அதே போன்று இந்தியாவை ஒருமைப்படுத்திய சர்தார் வல்லபாய் பட்டேலை போன்றவர்கள் வழியில் ஒரே நாடு ஒரே வரி என்ற கொள்கையை வகுத்துக் கொடுத்தவர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி. ஒற்றை ஒருங்கிணைந்த மறைமுக வரி திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் தற்போது நடைமுறையில் உள்ள பல்வேறு மறைமுக வரிகள் இதனுள் அடங்கும். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை முதன் முதலாக 1954 பிரான்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இதுவரை 159 நாடுகள் இந்த வரைமுறையை பின்பற்றி வருகின்றன. நாட்டில் மறைமுக மற்றும் நேர்முக வரி வசூலிக்கப்படுவது தற்போது நடைமுறையில் இருந்தாலும் இதுவரை 48 லட்சம் பேர் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் 96% வர்த்தகர்கள் இந்த வரி திட்டத்தில் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் மத்திய நிதித்துறை செயலர் ஹஷ்முக் ஆதியா தெரிவித்திருப்பது இந்த திட்டத்தின் வெற்றியை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. அதேபோன்று தற்போது வரி செலுத்தும் முறை பொருட்கள் வாரியாக 0 தொடங்கி 5, 12, 18, 28 என்ற வரம்புக்குள் இருப்பதாகவும் இந்த வரம்புக்குள் பெட்ரோல் டீசல் போன்ற எரிவாயுவை விரைவில் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நிதித்துறை செயலர் தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் GST மூலமாக வரி வசூல் 1 லட்சம் கோடி ரூபாயாக திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை செயலர் கூறியுள்ளார். இதுகுறித்து சரக்கு மற்றும் சேவை வரித்துறை ஆணையர் KM ரவிச்சந்திரனுடன் நேர்முகம். வணக்கம். ஒரே நாடு ஒரே வரி திட்டத்தின் கீழ் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்து இந்த 2ஆம் ஆண்டில் நாம் அறிவித்து வைத்துள்ளோம். அது பற்றி உங்களிடையே உரையாற்றுவதற்காக சரக்கு மற்றும் சேவை வரியுடைய ஆணையர் ரவிச்சந்திரன் நம்மளுடைய இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். முதல்ல அவர் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையிலும் நிறைய பேர் இப்போ அதாவது இதில் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி என்னன்னு தெரியும். அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கு இதை பற்றி நிறைய குழப்பங்கள். முதல்ல சரக்கு மற்றும் சேவை வரி என்னன்னு முதல்ல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். சரக்கு மற்றும் சேவை வரியில் இப்போ 1 ஆண்டு கழித்து இப்பொழுது ஒன்றும் சந்தேகம் இருக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. சில காரணங்களால் இது வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம வந்து சரக்கு மற்றும் சேவை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அவர் 20 லட்சத்துக்கு அதிகமான ஒரு வருவாய் அவருக்கு இருக்க வேண்டும். பட் GST ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா இப்போ வந்து சில விஷயங்களில் அவங்களும் வேணுமென்றால் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு சப்கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை வெண்டர்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய வந்து பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஒருத்தர் வந்து பொருள் இல்லை சேவை கொடுக்குறவராக இருப்பார். பட் அவங்க வந்து 20 லட்சத்துக்கு உள்பட்ட அவங்க வந்து டேர்ன் ஓவர் இருந்தால் கூட இப்போ அந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து எனக்கு வந்து உள்ளீட்டு வருவாய் நான் எடுத்துக்கணும், அதனால் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவரோட டேர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்துலையும் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இது தவிர முதல்ல வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருந்தது. அதாவது ஒருத்தர் இந்த செக்ஷன் 9 அந்த ஆக்ட் அந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த பெரிய பன்னாட்டு நிறுவனம் ஒரு அன்ரெஜிஸ்டர்டு GST மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பெறாதவர்கிட்டேருந்து பொருள் வாங்கினா அதுக்கு அவரே GST கட்டி அதுக்கு உள்ளீட்டு வருவாய் எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தது. இதனால் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தர் விருப்பப்பட்டால் அவர் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு.
பட் ஒருவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து என்னோட டேர்ன் ஓவர் எனக்கு எவ்வளோ இந்த வருஷத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு 20 லட்சத்துக்கு நான் கிராஸ் பண்ண உடனே தான் நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி அவர் நினைக்கிறது தப்பு. அவர் வந்து எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டாரோ அப்போவே அவர் ஜிஎஸ்டி லாக்குள்ளே வந்துட்டார், அவர் ஜிஎஸ்டி அவர் கொடுக்குற குட்ஸ் சேவை எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு உரிய படிவத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பொருளை வந்து ஒரு உற்பத்தியாளர் வந்து மூலப்பொருள் வாங்குற நிலையிலேருந்து கன் அதாவது கன்சியூமரை போய் சேர்ற வரையில் அந்த ஜிஎஸ்டி வரி வந்து செலுத்துன்னு சொல்கிறீங்க. ஜிஎஸ்டி நம்ம முதல்ல இருந்த கான்செப்ட் அதுதான், சப்ளை செயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து அது அல்டிமேட்டாக அது வந்து எங்கே எங்கே போய் முடியுதோ அது வரைக்கும் ஒரு உள்ளீட்டு வருவாய் மூலமாக ஒரு செல்ஃப் போலீசிங் மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் மூலமாக செயல்படுத்தக்கூடிய இதுவாக தான் இருந்தது அது. பட்டு சில காரணங்களால் ஸ்மால் ஸ்கேல் செக்டர், எம்எஸ்எம்இ செக்டர் இவங்களுக்கு உரிய சில ப்ராப்ளம்னால அதனால கொஞ்சம் அதில் சில வந்து வேறுபாடு வந்து நடுவில் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இதுதான் முதல்ல ஜிஎஸ்டியோட கான்செப்ட், செல்ஃப் போலீசிங் மெக்கானிசம். ஒருத்தர் டியூட்டி பே பண்ணுறார், இன்னொருத்தர் வந்து அந்த டியூட்டி அவருக்கு கிரெடிட்டாக இருக்குது, அந்த அல்டிமேட்டாக எந்த கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் டியூட்டி பே பண்ணுவாங்க, நடுவில் வந்து அவங்களுக்கு வருவாய் அது ஃபுல்லாக காம்பன்சேட் ஆயிடுது. ஒருத்தர் வந்து நான் ஒரு பக்கம் நான் வந்து ஒரு பொருள் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு பொருள் கொடுக்குறேன், அந்த இன்னொரு நான் அந்த வாங்கின பொருளுக்கும் நான் விற்கிற பொருளுக்கும் நடுவில் எவ்வளோ நான் வேல்யூ கூட்டுறனோ அதுக்கு மட்டும் நாங்கள் டியூட்டி கட்டினா போதும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இன்னொரு ஒரு குழப்பம் என்னன்னா ஜன பொதுமக்கள் மத்தியில், அதாவது வந்து மத்திய அரசு வசூலிக்கும் ஜிஎஸ்டி, மாநில அரசு வசூலிக்கும் ஜிஎஸ்டி, இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்குன்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். முன்னால வந்து உற்பத்தி வரி இருந்தது, சென்ட்ரல் எக்ஸைஸ், அது வந்து ஒரு பொருளை ஒருத்தர் தயாரிக்கிறார், உற்பத்தி பண்றார், மேனுஃபேக்சர் பண்றாருன்னா அவர் சென்ட்ரல் எக்ஸைஸ் பே பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு சேவை செய்கிறார், சர்வீஸ் கொடுக்குறாருன்னா அவர் சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணணும். அதே பொருள் இப்போ வந்து சேவையை விட்டுடுங்க, அதில் வந்து அதுக்கு சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது, பட் அதே உற்பத்தி பண்ணுற பொருளை அவர் வந்து அல்டிமேட்டாக செல் பண்ணுவார், அந்த செல் பண்ணும் பொழுது அந்த வருவாய் வந்து எந்த இடத்துல செல் பண்ணுறாரோ அந்த இடத்துல சேல்ஸ் டேக்ஸ் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. இப்போ ஒரே பொருள் மேலே அதை உற்பத்தி வரி, அதை விற்கும் வரி, இது ரெண்டு இருந்தது. ஜிஎஸ்டி மூலமா இந்த மாதிரி விற்பனை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி செய்யப்பட்டதனால் ஏற்படக்கூடிய வரி விற்பதனால் கூடிய வரி ரெண்டுமே சேர்ந்துருச்சு. தனியாக இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் கிடையாது, அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் தனியாக கிடையாது. ஒருத்தர் ஒரு பொருள் மேலே முதல்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டிட்டு இருந்தார், அது அவருக்கு தெரியாது. அதை வாங்கும் பொழுது அந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து பொருளோட மதிப்பு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டான், சென்ட்ரல் எக்ஸைஸ் பார்க்கும்பொழுது ஒரு 10 ரூபாய் வரின்னு கூட்டுக்கிங்க, 110 ரூபாய். அதை வந்து நுகர்வோர்கிட்ட போகும்பொழுது அதில் சேல்ஸ் டேக்ஸ் ஒரு 15%னு போடுங்க, அந்த 15% அந்த 110 ரூபாய் மேலே வரும். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி முறையில் அவர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் ஜிஎஸ்டி வரி கட்டுவார், அதனால் அவருக்கு பொருள் மேலே இந்த மறைமுக வரிகளெல்லாம் நீக்கப்பட்டு ஒரே ஒருமித்தமான வரி இப்பொழுது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதில் வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உரிய வரி, எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வரி, ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வரியும் ஒரு ஸ்டேட்டில் உற்பத்தியான பொருள் அல்லது ஒரு ஸ்டேட்டில் உற்பத்தியான சேவை அதே இடத்துல கன்சியூம் ஆகும் பொழுது அதில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டு விதமான வரி வரும். இதே பொருள் அல்லது சேவை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் கொடுக்கப்படும் பொழுது அதில் ஐஜிஎஸ்டி என்ற வரி வரும். ஆகையால் இது வந்து மூணு விதமான வரிகளை உள்ளடக்கியது ஜிஎஸ்டி. அது எதனாலன்னா அந்த ஜிஎஸ்டியில் ஒரு போர்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, இன்னொரு போர்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஐஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, அதை வந்து அப்புறம் பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க.
சார், இந்த வரி அமுல்படுத்தப்பட்ட பின்னால் வந்து சில மாநிலங்கள் வந்து எங்களுக்கு வந்து வரி வசூல் வந்து குறைஞ்சி சொல்கிறாங்க, சில மாநிலங்கள் வந்து பயனளிச்சு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த வரி அமுல்படுத்தப்பட்ட பின்பு லாபம் அடைஞ்சிருக்கா நஷ்டம் அடைஞ்சிருக்கா? ஜிஎஸ்டி வரும்பொழுது முதல்ல வந்து சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சில பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய கன்செஷன் கொடுத்தோம், இப்போ வந்து அந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது லேண்ட் அலோகேஷன் பண்ணோம், அதில் வந்து சில அப்புறம் வந்து சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தோம், இந்த மாதிரி நம்ம நிறைய கன்செஷன் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம உற்பத்தியை கூட்டணும்னு கொடுத்தோம். அதை வந்து ஜிஎஸ்டியில் வந்து நம்மளுக்கு அதனோட மதிப்பு கிடைக்குமா? நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ, இந்த பொருள்லாம் நம்ம எவ்வளோ நம்ம உற்பத்தி செய்கிறோமோ, அதெல்லாம் என்கிட்டே கன்சியூம் ஆனாதான், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே கன்சியூம் ஆனாதான் எனக்கு வருவாய். முன்ன என்ன சிஸ்டம்னா, ஒரு ஸ்டேட்டில் உற்பத்தியான பொருள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அது மேலே சிஎஸ்டி வரி உண்டு. இந்த சிஎஸ்டி வரி எந்த ஸ்டேட்லேருந்து போகுதோ அவங்களுக்கு தான் வரும். இப்போ அதனால் உற்பத்தி பண்ணுற ஸ்டேட்டுக்கு இதனால் ஒரு வருவாய் அதிகம் வரக்கூடிய நிலைமை இருந்தது. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட்லாம் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து மற்றொரு ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது எனக்கு நான் ஐஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்குமே, அந்த ஐஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு வருவாய் வராது. அதனால் சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட், அப்புறம் அவங்க சரக்கு மற்றும் சேவையை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட், அவங்கள்லாம் இப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் முன்னோக்கி செல்லக்கூடிய மாநிலங்களுக்கு சில வந்து சில இதெல்லாம் இருந்தது. பட் அந்த நிலைமை வந்து இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நிறைய அதில் வந்து நம்ம கருத்தை நம்ம மாற்றிக்கொண்டே ஆகணும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, தமிழ்நாடை பொறுத்த வரையில் அவங்க போன வருஷம் 17-18 கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டி வருவாய், எஸ்ஜிஎஸ்டி வருவாய் அதுக்கு முந்தின வருஷத்தை விட 7,000 கோடி அதிகமாக இருக்குன்னு பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இது ஒன்றும் கம்மியான அமௌண்ட் இல்லை. தமிழ்நாடு மாதிரி இண்டஸ்ட்ரியில் அட்வான்ஸான ஸ்டேட்டு இவ்வளோ பயனடைந்திருக்குன்னா எங்கே அது கன்சியூம் ஆகுதோ அவங்களும் நிச்சயமாக பயனடைந்திருப்பாங்க. தொழில்துறையில் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சில மாநிலங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு எங்களுடைய வருவாய் வந்து வரி வருவாய் வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி குறைஞ்சிட்டு நஷ்டம் அடைந்தவர்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது அவருக்கு நிதி உதவி செய்யப்படுமா? முதல்ல வந்து ஜிஎஸ்டி ஆரம்பிக்கிறப்பவே உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டி வரத்துக்கு ரொம்ப வருஷமாக அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கமிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலைமையில் பலவிதமான டிஸ்கஷன் பண்ணி தான் இது வந்துருக்குது. ஜிஎஸ்டினால் எங்களுக்கு என்ன லாஸ் ஆகும், முதல்ல வந்து ரெவின்யூ நியூட்ரலைஸ் ரேட், நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது முதல்ல ஒரு பொருளுக்கு எவ்வளோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது, அதுக்கு எவ்வளோ சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டி வர வருவாயை தான் இப்போ ஜிஎஸ்டியாக முக்கால்வாசி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து எந்த ஸ்லாபுக்கு கிட்ட வருதோ, 4 ஸ்லாப் இருக்குது, 5, 12, 18, 28, அது எது கிட்ட வருதோ அதுக்கு ஒத்து வரா மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது எதனாலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அவங்களோட வருவாய் குறையக்கூடாது, அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி இந்த ஸ்லாப் ரேட் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படி இவ்வளவு நம்ம முயற்சி செய்தோம், இவ்வளவு முன்னேற்பாடு செஞ்ச பின்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் வருதா இன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக காம்பன்சேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லாருமே வந்து வணிகர்கள் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வரிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குதா சார்? ஏன்னா நிதித்துறை செயலர் அண்மையில் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, விரைவில் 96% வணிகர்கள் வந்து இந்த திட்டத்தில் கொண்டு வரப்படுகிறார். நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்த 48 லட்சம் பேர் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் அனைவரும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதா? அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வணிகர்கள் மக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கீங்களா? திருப்பியும் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பத்திரிகையை தான் நான் ரெஃபர் பண்ண விரும்புவேன். இதில் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 9 லட்சம் பேர் புது ஜிஎஸ்டி வரியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் புதுசாக ஜிஎஸ்டி பே பண்ணக்கூடியவங்கள வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இன்னும் சில பேர் வரணுமா, அந்த மாதிரி கேப் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
இதெல்லாம் வந்து சில சர்வே இந்த மாதிரி ஆக்ட் இதெல்லாம் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஜிஎஸ்டியில் முன்ன ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, ஒருத்தர் வந்து ஒரு சரக்கு மற்றும் சேவை கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. பட் அந்த ரூல் இன்னும் அமல்படுத்தப்படலை. இந்த ரூல் அமல்படுத்தப்பட்டால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவரை ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது இல்லைன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த 20 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வருவாய் இருக்கிறது, சரக்கு மற்றும் சேவை செய்வது மூலமாக 20 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வருவாய் இருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அதற்கு உரிய நாங்கள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள சர்வே மூலமாக கொண்டு வரலாம். பட் இந்த டிடிஎஸ் அமல்படுத்தப்பட்டால் என்னோட ஒப்பீனியனில் நிறைய வந்து மக்களுக்கு தொந்தரவு இல்லாத முறையில் இன்னும் கொஞ்சம் நம்ம டேக்ஸ் பேஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஜிஎஸ்டி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷனை கூட்டலாம். இந்த ஜிஎஸ்டி இது தாக்கல் செயலில் வந்து மின்னணு முறை வந்து புகுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரே படிவத்தின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்மையில் கூட நம்ம உங்களோட நிதித்துறை செயலர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே படிவுன்றது என்ன சார் உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி முதல்ல வரும்பொழுது 3 படிவம் வந்து ஒருத்தர் வந்து மாதத்தில் கொடுக்க வேண்டியிருந்தது. GSTR 1, GSTR 2 அண்ட் GSTR 3B. இதை பார்த்தீங்கன்னா இந்த 3 படிவத்தையும் எங்களுக்கு மாதம் நாங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசனையாக இருந்தாங்க. நான் 1 படிவம் தானே முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ 3 படிவம் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தது மக்கள்கிட்ட. பட் அதை பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் நீங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, எனக்கு ரிட்டர்ன் வந்து 1 பேஜில் இருக்கணும் இல்லை இவ்வளோ தான் இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்குது. ரிட்டர்ன் எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகுதோ அவ்வளோ ஸ்க்ரூட்டினி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய ரிட்டர்னில் சில நிறைய டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணும்பொழுது கவர்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் போகுது. அதனால் ரிட்டர்னை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஓரளவு நியாயமாக இருந்தால் கூட அதையே தான் அதுவே செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. தவிரவும் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இப்போ பண்ணி தான். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 வந்து சில பேர் ஃபைல் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறதில்ல. பட் ஜிஎஸ்டிஆர் பட் 3B படிவம் அவங்க கட்டாயமாக ஃபைல் பண்ணி ஆகும். இதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 58% தான் GSTR 3B ஃபைல் பண்ணுறாங்க. இது வந்து கூடணும். அதாவது ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாரு, அப்படி கலெக்ட் பண்ணியும் அவர் இந்த படிவம் ஃபைல் பண்ணுறது இல்லை, அது வந்து இது வந்து சரியான நடைமுறை இல்லை. அவங்க வந்து GSTR 3B வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க மேலும் முயற்சி எடுக்கணும். முதல்ல இந்த ஃபைலிங்கில் எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, இல்லை என்னோட அப்லோட் பண்ண முடியல, இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் இந்த ப்ராப்ளம்லாம், அதாவது IT ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் நிறைய சால்வ் ஆயிடுச்சு. நான் நேற்று கூட ஒரு மீட்டிங் ஹோல்ட் பண்ணேன், பெரிய அசோசியேஷன்லாம் கூப்பிட்டு கேட்கும்பொழுது சார் எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைலிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 படிவமோ 3 படிவமோ இப்போ வந்து இந்த ஃபைலிங்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி இதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக்க முடியுமா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஏற்றபடி மாற்ற முடியுமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாலிசி லெவலில் பார்த்து முடிவு செய்யக்கூடிய விஷயம். அது வந்து இது ஒரு இதனோட ஃபார்மேட்லாம் லாலையும் அது வந்து லா மூலமாக இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா வருங்காலத்தில் இது போன்ற நடைமுறைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுறோம் இல்லையா? எங்களோட எதிர்பார்ப்பும் அதான். இப்போ வந்து நிதித்துறை செயலர் அப்படி சொந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட முன்னே பேசும்பொழுது இந்த மாதிரி இதை கொஞ்சம் அந்த அவர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர், அவரும் இந்த மாதிரி பேச்சுக்களை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வழியில் எல்லாரும் சிந்திக்கிறாங்க, எந்த வழியில் இதுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. பட் அது எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்தப்படும், எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்தினா நம்மளுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்றது இனிமேல் தான் பார்க்கணும். சார், இந்த ஜிஎஸ்டி வரியில் வந்து வரி செலுத்தியவர்கள் மீண்டும் வந்து திரும்ப பெறலாம் அரசுடன் ஒரு நடைமுறை இருக்குது, அது நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ரீஃபண்ட் வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வந்து இது இரண்டு மூன்று விதமான ரீஃபண்ட், நாங்கள் நிறைய விதமான ரீஃபண்ட் இருக்குது. பட் மக்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியதெல்லாம் இந்த 2-3 ரீஃபண்ட் தான். எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க IGST பே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த IGST திருப்ப கிடைக்கணும்.
அது தவிர அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளில் அவர் என்ன விதமான இன்புட் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் செலுத்திய வரி அவருக்கு கிடைக்கணும். இதுதான் இரண்டு முக்கியமான ரீஃபண்ட் பற்றிய ரீஃபண்ட் சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து ரீஃபண்ட் அப்ளிகேஷன் வந்து சிஸ்டத்தில் தான் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலுக்கு போய் அவங்க இதில் தான் ஃபைல் பண்ணணும். அந்த படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட ஆஃபீஸில் அதனோட ஃபிசிக்கல் காப்பி அதை கொடுத்தாதான் அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். இது ஒரு விதமான நடைமுறை. எந்த ரீஃபண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்க, ஜிஎஸ்டி ஆஃபீஸ் கமிஷனரேட் மூலமாக கிடைக்க வேண்டியுள்ளதோ அதனோட ஃபிசிக்கல் காப்பி எங்களுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும். பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஷிப்பிங் பில்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அந்த பட்சத்தில் ஷிப் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் பில் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடும். அதை வந்து கஸ்டம்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்யும் பொழுது அதற்கு தனியாக ரீஃபண்ட் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் தவிர மற்ற ரீஃபண்டுகளை நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் மூலமாகவே பெற முடியும். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆன்லைனில் சிஸ்டத்தில் தான் அப்ளை செய்ய வேண்டும். அந்த அப்ளை செய்த படிவத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களிடம் உங்களுடைய ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். நீங்கள் நான் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு நீங்கள் அது வந்து அந்த மாதிரி சிஸ்டம் இன்னும் வரலை. அது இன்னும் கூடிய விரைவில் வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன். பட் இந்த இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் காப்பி கொடுக்கணும். சார், இன்னொரு ஒரு கடைசியான ஒரு கேள்வி. ஏன்னா வந்து இப்போ வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை வந்து அன்றாடம் உயர்ந்துட்டு போகுது, அதிகபட்சம் 28 தான். ஆனால் இதையும் தாண்டி வந்து இப்போது வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் டீசலுக்கு வந்து வரி செலுத்திட்டுருக்கோம். இதை வந்து ஜிஎஸ்டி வரிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வருங்காலத்தில் சாத்தியக்கூறுகள் எதாவது இருக்கா சார்? ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய வருஷங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வரும்பொழுது அது ஒரு கான்சென்சஸ் முறை மூலமாக தான் வர முடியும். மத்திய அரசு சிலதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, மாநில அரசு சிலத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. மத்திய அரசு சேவை வரி மேல தன்னோட சேவை வரியை பொறுத்தவரை அதில் வந்து நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட சேல்ஸ் டேக்ஸை நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த விதமான நிறைய இழுபறிகள் இருக்கின்றன. இந்த இழுபறிகள்லாம் இருக்கும் பொழுது ஒருமித்த கருத்து உருவாகிறதுக்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறு எந்த விஷயத்தில் இருக்குதோ அந்த சாத்தியக்கூறுகளை அவங்கள பார்த்து அது மூலமாக தான் அவங்க ஜிஎஸ்டியை இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட வரையில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா மெயினாக ஃபியூவல் கன்சம்ஷன் பெட்ரோல் டீசல் பார்க்கும்பொழுது அதுதான் நீங்கள் டிரான்ஸ்போர்டேஷன். இப்போ ஒரு பொருள் வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகி அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த ஃபியூவல் தான் நிறைய அது வந்து அந்த விலையில எவ்வளோ பங்கு எடுக்குன்றத நம்ம யோசிக்கலாம். அது நிறைய தூரம் வந்து அது போக்குவரத்து இருக்கு. அந்த வரி குறைஞ்சா கண்டிப்பாக இந்த இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்ஃபிளேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து சேல்ஸ் டேக்ஸ் வரி போடலாம் பெட்ரோல் டீசல்ல. அவங்க அந்த வருவாயை எவ்வளோ தூரம் விட்டு கொடுப்பாங்க, இது வந்து ஒருமித்த கருத்து உருவாக வேண்டிய வாய்ப்பு. இதை எல்லாரும் உட்காந்து யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் அப்படி கொண்டு வர்றது நீங்கள் நான் சொல்லணும்னு இல்லை, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இதை கொண்டு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு இந்த ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு அவர் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்றாரோ அது மேல செலுத்தப்பட்ட வரிய அவரு உள்ளிட்டு வருவாயா பெற்றுக்கலாம். ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால அவர் எவ்வளோ வந்து சில வந்து இன்புட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரோ அதுக்கு உள்ள கிரெடிட் அவருக்கு இருக்கும். அந்த கிரெடிட்டை அவர் ஜிஎஸ்டி வந்த பிறகு
அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவருக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்குது இதை வந்து அவர் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டி ட்ரான் ஒன் அந்த படிவத்தின் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கிரெடிட் அப்புறம் அவருக்கு வந்துருச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அவர் டியூட்டி பே பண்ண வேண்டியது, சிஜிஎஸ்டி இல்லை எஸ்ஜிஎஸ்டி இல்லை ஐஜிஎஸ்டி எதை பே பண்ணணுமோ அதை வச்சு அவர் பே பண்ணக்கூடிய, அவருக்கு இப்போ வேட் கிரெடிட் இருந்தால் அதை எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிஜி சென்ட்ரல் எக்ஸைஸ் கிரெடிட் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் கிரெடிட் இருந்தால் அதை சிஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் அவர்கிட்ட எவ்வளோ கிரெடிட் இருந்ததோ அதை வந்து சரியான முறை மூலமாக ட்ரான் ஒன் படிவத்தின் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, இதை வந்து சிஸ்டத்தில் ஃபைல் பண்ணாதான் அவருக்கு அந்த சிஸ்டம் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து எங்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நிறைய ட்ரை இது வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸும் கொடுத்தாங்க. அப்படியும் சில நிறைய பேரால் இந்த இந்த படிவத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ண முடியல. டிசம்பர் 27 போன வருஷத்து தான் இது லாஸ்ட் டேட்டு. சில பேர்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. பட் இது ஊடகம் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ட்ரான் ஒன் கிரெடிட் ஃபைல் பண்ணும்பொழுது அவங்க கடைசி நிமிஷத்தில் எல்லாரும் அதை பெண்டிங் வச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் அதை ஃபைல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது வந்து சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிடுச்சு. நிறைய வந்து அந்த ட்ரான் சிஸ்டத்தில் அப்லோட் ஆயிடுச்சா இல்லையா இந்த வந்து ஒரு சந்தேகம் இன்னும் நிலவுகிறது. அதுக்கான கன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வரல. யாரெல்லாம் ட்ரான் ஒன் படிவம் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தாங்களோ அதை அதில் வந்து சக்ஸஸ் ஆகாதவங்க அவங்க வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனால் அவங்க ஃபைலே பண்ணலை, ஃபைல் பண்ண என்ன முயற்சியும் எடுக்கலை அப்படிப்பட்டங்கிறது வந்து அதை எவ்வளோ தூரம் அதை செய்ய முடியும்னு தெரியல. பட் முயற்சி செய்து அது பலனடையாமல் போனவர்கள் எங்களுக்கு வந்து அது வந்து நாங்கள் ஐடி கிரீவியன்ஸ் ரெட்ரெசல் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கோம். அது மூலமாக நாங்கள் இது எல்லாரும் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து அவங்க அவங்களுக்கு அருகே உள்ள ஜிஎஸ்டி சேவா கேந்திரா, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து 9 சேவா கேந்திரா இருக்கு தமிழகம் முழுவதும். சென்னை முழுவதும் நிறைய இருக்கு. இந்த ஜிஎஸ்டி சேவா கேந்திரம் நாங்கள் ஜியோ டேக் பண்ணியிருக்கோம். கூகுள் மேப்ல ஜியோ டேக் பண்ணியிருக்கோம். அது மூலமாகவே உங்ககிட்ட கிட்ட இருக்கிற ஜிஎஸ்டி சேவா கேந்திராவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அங்கே போய் எனக்கு இந்த ட்ரான் ஒன் கிரெடிட் ஃபைல் பண்ணுறது இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு அவர் ப்ரொஃபார்மா கொடுப்பாங்க. அது மூலமாக நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணால் கூடிய விரை
ஜிஎஸ்டி வரிமுறைகள் மூலம் தயாரிப்பாளர்களுக்கும் எந்தெந்த என்னென்ன சிரமங்கள் ஏற்படுது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது அமைப்பு இருக்கா சார்? அமைப்பு ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட அக்டோபர் 2016 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த சமயத்திலேருந்தே நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இந்த ஜிஎஸ்டின்றது ஒரு ஸ்டெப்பு இல்லை, ரெண்டு ஸ்டெப்பு இல்லை, பல விதமான ஸ்டெப்புகளை கடந்து வந்திருக்கு. இது முன்னாடி வந்து கமிட்டி, நிறைய கமிட்டிஸ், ஒரு ஒரு ரிட்டர்ன் அதுக்கு ஒரு கமிட்டி, அவங்க அதை வந்து எக்ஸாமின் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஒரு கமிட்டி ரிப்போர்ட். அந்த ஒரு ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி அவுட்ரீச் ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய கனெக்ட் பண்ணோம். அது தவிரவும் ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த பர்டிகுலர் செக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, டைனி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் செக்டர், எம்எஸ்எம்இ செக்டர், ஆட்டோ செக்டர், இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான செக்டருக்கும் நாங்கள் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் என்ன இருக்கோ, அசோசியேஷன் இருக்கோ, அவங்க மூலமாக நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். அது தவிரவும் மக்களுக்கு அதாவது ஒரு நடைமுறையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி சேவா கேந்திரா இது வந்து ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு, இனிமேலும் நடக்கும். ஆகையினால வந்து விழிப்புணர்வோ அல்லது உங்களுக்கு ஏதாவது நடைமுறையில் சின்ன பிரச்சனைகளோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவா கேந்திராவுக்கு வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேர்களை, இதுவரை ஒரே நாடு ஒரே வரியின் திட்டத்தின் கீழ் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டில் அடியெடுத்து வைத்து இன்றைய நாளில் நம்முடைய சரக்கு மற்றும் சேவை வரியின் ஆணையர் ரவிச்சந்திரன் உரையாடினார்.
நல்ல பல கருத்துக்களை நம்மிடம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நிலையத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.